நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அடிக்கடி தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிவேகமாக கார் ஓட்டுபவராக இருந்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் அதை ஸ்பீட் பிளைண்ட்னஸ் என்று கூறுவார்கள். நீங்கள் உங்கள் வாகனத்தில் கண்ணாடிகள் அடைக்கப்பட்டு ஏசியை போடப்பட்டு 100 அல்லது 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். சில நேரத்திலேயே உங்கள் மூளை அந்த வேகத்திற்கு பழகிவிடும். மேலும் உங்களுக்கு பின்னால் மற்றும் முன்னால் அதே வேகத்தில் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்லும் பட்சத்தில் அந்த வாகனங்களின் வேகமும் உங்களுடையதை ஒற்றி இருப்பதால் உங்கள் அனைவரின் வேகமும் அளவில் அதிவேகமாக இருந்தாலும் குறைவானதாகவே உங்கள் மூளைக்கு புலம்படும். நீங்கள் மெதுவாக செல்வதாகவே உங்களுக்கு ஒரு தோற்றத்தை உங்கள் மூளை ஏற்படுத்திவிடும். திடீரென்று உங்கள் முன் செல்லும் வாகனம் பிரேக் அடிக்கும் போது கண் நிமிக்கும் நேரத்தில் அந்த வாகனத்தை நீங்கள் எட்டிவிடலாம். அல்லது நீங்கள் திடீரென பிரேக் அடிக்கும் பொழுது உங்கள் பின்னால் வரும் வாகனம் அதே கண் நிமிக்கும் நேரத்தில் உங்கள் மீது மோதியும் விடலாம். அப்படியான ஒரு இக்கட்டான சமயத்தில் மட்டும்தான் நீங்கள் செல்லும் வேகத்தை மூளை ஒரு அதிர்ச்சியுடன் கூடிய சூழலில் புரிந்து கொள்ளும். ஆனால் இது ஒரு காலம் கடந்த ஞானமாகி நீங்கள் சுதாகரிப்பதற்கு முன்பே விபத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளலாம். மூளையின் இந்த குறைபாடுதான் ஆங்கிலத்தில் ஸ்பீட் பிளைண்ட்னஸ் ஆர் மோஷன் இன்டியூஸ்ட் பிளைண்ட்னஸ் என்று சொல்வார்கள். ஆகவே நீங்கள் வேகமாக செல்லும் போது அடிக்கடி ஸ்பீடோமீட்டரை கவனிக்க பழகிக் கொள்ளுங்கள். மேலும் நம் நாட்டில் 90 கிலோமீட்டருக்கு மேலும் வெளிநாடுகளில் 120 கிலோமீட்டருக்கு மேலும் வேகமாக செல்வது ஆபத்துதான். நம் வாகனம் ஓட்டும் போது நம் வரவை எண்ணி நம்முடைய வீட்டில் நமக்கு பிரியமானவர்கள் வழி மீது விழி வைத்து காத்திருப்பார்கள் என்பதை மற்றும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.